நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்னி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியை சேர்ந்தவர் தான் கார்த்திக், வயது 25. இவருடைய மனைவிதான் முத்துலட்சுமி. கார்த்திக் பேக்கரி நடத்தி வருகிறார். இதையடுத்து தன்னுடைய பெரிய பேக்கரி போட்டோவை அவர் பேஸ்புக்கில் பதிவு செய்து பிரபலப்படுத்தி வந்துள்ளார். இந்த போட்டோவை சத்யா என்ற பெண் பார்த்து, ஏ அப்பா எவ்வளவு பெரிய பேக்கரி என பேஸ்புக்கில் கார்த்திக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்டும் கொடுத்துள்ளார். சத்யா ஏற்கனவே திருமணமும் ஆனவர். சத்யாவிடம் வந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்டை உடனடியாக கார்த்திக்கும் ஏற்றுக்கொண்டார். பின்னர் இருவருமே சேட் செய்ய தொடங்கினர். அப்போது சத்யா தனக்கு திருமணம் ஆகவில்லை என கூறி கார்த்திகையும் காதல் வலையில் விளைவித்துள்ளார். அடுத்த நாளே போன் நம்பர் வாங்கி கார்த்திகிடம் பேசிய சத்யா பிரசாத் என்பவரை தனது அண்ணன் என கூறி போனில் பேச வைத்துள்ளார். அப்போது கார்த்திகிடம் பிரசாத், என்ன தம்பி எப்படி வியாபாரம் செல்கிறது என கேட்க, நன்றாக போகிறது, இன்னொரு பேக்கரி ஆரம்பிக்கலாம் என ஐடியாவும் இருக்கு என்றார். உடனே பிரசாந்த், நான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக உள்ளேன், பல்லடத்தில் நல்ல பேக்கரியை பார்த்து தருகின்றேன், என்னிடம் நம்பிக்கை இருந்தால் வாங்க, உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கு என கேட்க தன்னிடம் 7 லட்சம் ரூபாய் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். இதையடுத்து பிரசாத்தை நேரில் கூட சென்று பார்க்காமல் சத்யா மீது இருந்த சபலத்தால் மற்றும் மோகத்தால் முன்பணமாக 4 லட்சத்தை பிரசாத்துக்கு அனுப்பியுள்ளார். பின்னர் ஒரு நாள் சத்யாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க அவர் வீட்டுக்கே சென்றார் கார்த்திக். அவரை பார்த்தபோது சத்யா மற்றும் பிரசாத் அதிர்ச்சி அடைந்தனர். ஏனென்றால் உண்மையிலேயே அவர்கள் அண்ணன் தங்கை கிடையாது, கணவன் மற்றும் மனைவி ஆவார்கள். ஆனால் அதிர்ச்சியை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அங்குள்ள ஒரு பேக்கரியை காட்டிவிட்டு மீதி 3 லட்சத்தையும் வாங்கிக் கொண்டு கார்த்திக்கை அனுப்பி வைத்தனர். அடுத்த நாள் கார்த்திக் சத்யா பிரசாத்தை போனில் தொடர்பு கொள்ள முயன்ற போது சுவிட்ச் ஆஃபில் இருந்தது. சத்யாவின் பேஸ்புக் கணக்கும் முடக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து அவர்கள் வீட்டுக்கே சென்று பார்த்தபோது அங்க வீடு காலி செய்து சென்றிருப்பதும் தெரிய வந்தது. அருகே விசாரித்த போதுதான் சத்யாவும் பிரசாத்தும் கணவன் மற்றும் மனைவி என தெரிந்து அதிர்ச்சியில் உறைந்து போனார். பின்னர் மனைவியான முத்துலட்சுமியிடம் உண்மையை கூறி கார்த்திக் கண்ணீர் விட்டு கதறி எழுதியுள்ளார். இதைத் தொடர்ந்து பிரசாத் சத்யா மீது போலீசில் அவர்கள் புகார் கொடுத்துள்ள நிலையில் போலீசார் தற்போது தீவிரமான விசாரணையை தொடர்ந்தார்கள்.